வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓபிஎஸோட குஜராத் பயணம். திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அணியினர் போய் தேவநாதன் யாதவ் சந்தித்தது, ஏற்கனவே கிருஷ்ணசாமி இவர்களை சந்திக்கிறது. ஏன் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வேகம் காட்டிட்டு வர்றாரு? ஓபிஎஸ் வந்து குஜராத் போய் அங்கே சில பேரை பார்க்குறாரு. என்ன நடக்க போகுது, பிஜேபி என்ன முடிவெடுக்க போகுதுன்னு? ஒரு விஷயம்தான், இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எல்லாருடைய மத்தியிலும் ஒரே ஒரு கேள்வி, எப்படி இருந்த அதிமுக இப்படி ஆயிடுச்சு? அதில் வந்து எடப்பாடி தான் காரணம்னு ஓபிஎஸ் தரப்பும், ஓபிஎஸ் தான் காரணம்னு எடப்பாடி தரப்பும் இப்போ மாறி 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 பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும், அதாவது ரெட்டலை அப்படிங்கிற சிம்பல் இல்லாமலே நாம் தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. ஓபிஎஸும் அந்த நிலைமைக்கு வந்துட்டார். எங்கே ஒரே ஒரு மாறுபாடுனா, ஓபிஎஸ் சொன்ன வார்த்தை, அதாவது ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் பிஜேபி நின்னா நான் ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை, ஓரளவுக்கு அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து அதிமுக நிற்கிறது தான் விரும்புவாங்க, எப்படி வந்து இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் தரப்பில் இல்லைல்ல, பாஜக தான் இறுதி எஜமானர்கள் அப்படின்னு ஓபிஎஸும் யூபிஎஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க, அதனால பாஜக விட்டு கொடுக்குற தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தால் போதும், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம காலையிலேயே சொல்லணும், முடிவெடுக்கக்கூடியது பாஜக. இதில் ஒரு திடீர் திருப்பமாக பார்த்தீங்கன்னா, நேற்றோடு அந்த விஷயம் முடியும்னு பார்த்தா இன்றைக்கி மறுபடியும் கிருஷ்ணசாமி அவர்களை சந்திக்கிறது, இவங்க சந்திக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும், அதாவது ஏசி சண்முகம் அவர்கள் பேசிய வார்த்தை. ஏன் நம்ம ஏசி சண்முகம் அவர்களை குறிப்பிடறோம்னா, ஏசி சண்முகம் அவர்கள் குஜராத்துக்கு போனது இன்னும் குறிப்பாக சொல்லினா, இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அது தெரியும், இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் அந்த மோடி அவர்கள் அமித்ஷா அளவுக்கு பேசக்கூடியவர் ஏசி சண்முகம். அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மிக்கவர் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரோட. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஒரு விஷயம், அவர் சொன்ன விஷயம் எல்லாராலும் கவனிக்கப்படுது. ரெண்டாவது விஷயம், இங்கே எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பம் தெரியுது. அதாவது ஒருத்தர் பாஜகவை பகச்சிக்கு வேணாங்கிறாங்க, இன்னொருத்தர் பரவாயில்ல நம்ம நின்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே சில பேர் தாமாக நின்னா விட்டு கொடுத்துருங்க பிரச்சனை ஆகும்னு. இங்கேருந்து அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்கிற சட்ட நிபுணர்கள் சொல்கிற வார்த்தை பெருசாக ரெட்டலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஓபிஎஸ் தரப்பில் ஏதாவது சொல்லியிருக்காங்க, ரெட்டலெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க, நின்னா தனிச்சு தான் இருக்கணும். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் இப்போ வந்து வேட்பாளர் நிறுத்தலை விட்டுட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வேட்பாளர் நிறுத்தினா இதை வச்சு அவர் கிளைம் பண்ண முடியும், உங்களை ஈஸியாக கார்னர் பண்ணி, அதனால் சரியோ தப்போ நீங்கள் எலெக்ஷனில் நின்றணும். இன்னொரு ஓபிஎஸ் தரப்பிற்கு இருக்குது இன்னொரு ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒருவேளை எலெக்ஷன்லேயே ஆளை போட்டுடுறோம், போட்டு எப்படி யார் செலவு பண்ணுறது, செலவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இன்னொருத்தர் இன்னொரு விஷயம் சொல்கிறார். இல்லைங்க, ஏற்கனவே வந்து ஓபிஎஸோட பையன் வந்து கொஞ்சம் கையில் எடுத்தார்னா கொஞ்சம் நல்லா செலவு பண்ணுவார், அதனால் அந்த விஷயத்தை பொறுத்தவங்க பயப்பட வேணாம். ஏற்கனவே திமுக வந்து 50-50 ஃபார்முலா, அதாவது காங்கிரஸில் வந்து அதிகபட்சம் நம்ம காலையிலே சொன்ன மாதிரி ஈவி கே சிலவன் பையனுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. இன்றைக்கூட அவர் குண்டராயை போய் பார்த்துட்டு வந்திருக்கார் அப்படிங்கும்போது வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அவரு அந்தளவுக்கு செலவு பண்ண முடியாது, தொகுதியில் இருக்கவங்களுக்கே தெரியும். நேரு அவர்கள், முத்துசாமி அவர்கள் எல்லாத்தையும் தாண்டி செந்தில் பாலாஜி, இன்னும் நிறைய அமைச்சர்கள் வர போகிறாங்க. அப்படிங்கும்போது திமுக ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்து இதை பண்ண போகிறாங்க. அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை வேட்பாளரை நிறுத்தி போட்டார்னா அவங்க இருக்கக்கூடிய சிக்கல் ஒரே ஒரு சிக்கல் தான் இன்றைக்கி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும். பாஜக என்ன முடிவெடுக்கும், அவங்க வந்து எலெக்ஷனில் தோக்கிறது ஜெயிக்கிறத பற்றிலாம் கவலை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எப்படி போனவங்க எல்லாத்தையும் உள்ளே இறக்கி எப்படியாவது நம்ம கார்னர் பண்ணியே ஆகணும். அதுக்கு இன்னொரு சம்பவம் சொல்கிறாங்க, இப்போ இந்த திமுக எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு எப்படி கூட்டம் எல்லா ஊர்லேயும் சேர்த்து நிறைய பேரை கூட்டம் வரணும்னு உதயகுமார் அவர்கள் இங்கேருந்து நிறைய பேர் ஜக்கையன் கக்கையன் எல்லாத்தையும் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டம், அந்த மாதிரியாக நம்ம இறங்கணும், களம் இறங்கணும். ஜெயலலிதாமா எப்படி இந்த முன்னாள் அமைச்சர்கள் இப்போ முன்னாள் அமைச்சர் அப்போ அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்களாம் களம் இறக்குவாங்களே ஒரு தொகுதிக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் அதிமுகவில் பண்ணணும். அதாவது அதிமுகவுடைய தங்கமணி வேலுமணி ஆர்வி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் சிவிஷ் எல்லாரும் அங்கே போய் முகாமிட்டு அங்கே வேலையை பார்க்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல வரலைன்னா கௌரவ பிரச்சனையாக போயிடும், நம்ம தான் அதிமுக கிளைம் பண்ண முடியாதுங்கிற ரொம்ப தெளிவாக, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப வெல் ப்ரிப்பேராக இந்த அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. ஒருவேளை பாஜக சொன்னால் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல ரெண்டு விதமான குழப்பம் இருக்குது. ஒன்று, சில பேர் அதாவது அங்கே இருக்க பாஜகவுடைய அனுதாபிகள், இல்லை பாஜகவோட ஹைகமாண்டை நம்ம பேசுவோம், ஒருவேளை பாஜகவே தேர்தல் எலெக்ஷனில் வந்து ஒரு வேட்பாளரை போட்டாலும் உள்ளாட்சி தேர்தல் மாதிரி நம்ம வந்து தனியாக நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை கொண்டு வராங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகுதுன்னு தெரில. ஏன்னா இங்கே ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு போய் பேசினார்ல, அதையும் தாண்டி இன்னொரு மூமெண்ட் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பும் யூபிஎஸ் தரப்பும்
எடப்பாடி பழனிசாமி தரப்பு இன்னைக்கு வந்து கிருஷ்ணசாமி அவர்களை பார்த்தது, தேவேந்திர யாதவ் இவர்களை பார்த்தது தான் செய்தி. இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு சில பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது வந்து அதாவது என்னன்னா, எந்த யார் வந்து ரெட்டலையை கொடுத்தா, யார் வந்து ரெட்டலையை கொடுக்க முடியுமோ அவங்கள அவங்க கையில் பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரியே, நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாலும் சின்னம் தான் முக்கியம், கட்சி தான் முக்கியம். கட்சி கொடுத்துட்டா, கட்சியை கேப்சர் பண்ணிட்டா, கட்சி தோத்தானே ஜெயிச்சாண்ணே, அதுக்கப்புறம் அடுத்த தூரம் கூட பார்த்துக்கலாம், ஆனாலும் கட்சி முக்கியம். அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். அவர்களுக்கு என்ன நோக்கம், இன்னைக்கு வந்து நம்ம கட்சியில் நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு லீடராக உருவாகணும். ஏற்கனவே 65-70 சீட் எடுத்து பொது தேர்தலில் நம்ம வந்து ஜெயலலிதா காலத்தை விட நம்ம வந்து ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில் உட்காந்துருக்கோம். இதை வந்து தக்க வைக்கணும் அப்படிங்கும்போது சரியோ தப்போ தமாகாவை நிற்க வேணாம், நம்ம நின்றுட்டோம், நம்ம நின்று நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஸ்கோர் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அதாவது ஆர்கே நகரில் எப்படி வந்து டிடி வித்யாநகரன் சில விஷயங்களை பண்ணாரோ அந்த விதமான விஷயங்களை பண்ணுவதற்கு ரெடி. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியே ஸ்டெயிட்டாகவே நிறையா பணம் செலவு பண்ண தயாராக இருக்கார். இது வந்து அவருக்கு ஒரு பெரிய போராட்டம். அதை கார்னர் பண்ணுவதற்கு ஓபிஎஸ் தரப்பு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் தரப்பில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரியோ தவறோ நீங்கள் நிற்கணும். ஒன்று, நின்று ரொம்ப குறைவாக ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு டேமேஜ் ஆகிடும். அதனால் எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரோ அந்த அளவுக்கு நீங்களும் வேகம் காட்டுங்கள். ஒருவேளை பாஜக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக அவர்களை நடுநிலை வகித்தால், இது இப்போ சமீபத்தில் கிடைத்த செய்தி, இப்போ கிடைத்த செய்தி, பாஜக கண்டிப்பாக ஓபிஎஸுக்கோ இபிஎஸுக்கோ தனிப்பட்ட முறையில் ஆதரவு தெரிவிக்காது அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் தெளிவரிக்கு. அப்படிலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் ஓரளவுக்கு பேசி நாங்கள் நிற்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த தடவை கூடுமான வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸையோ நம்ம வந்து தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டாம் அப்படின்னு பாஜக நினைக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அச்சம் என்னென்னா, ஓபிஎஸ் வந்து இந்த அளவுக்கு அங்கே போய் செல்வாக்காக இருக்கார் அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடியவங்களை பற்றி தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு நிறைய மௌனம் காக்கிறத நம்மளால் நேரடியாக பார்க்க முடியுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி ஓபிஎஸ் குஜராத் போனதுக்கே நிறைய பேர் ஓபிஎஸ் தரப்புக்கும் எடப்பாடி தரப்புக்குமே அவங்க கேட்குறாங்க, அவங்க என்ன என்ன எதுக்காக போகிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு யாருக்குமே தெரில, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி குஜராத்தில் இருக்கக்கூடிய அங்கே வந்து உள்துறை அமைச்சர் அவருக்கு நெருக்கமானவங்களை இப்போ நீங்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சந்திக்கிறாங்க, ஓபிஎஸும் சந்திக்கிறார். ஏன் ஓபிஎஸ் ஆதரவாளர்னா முதல்ல மனோஜ் பாண்டியன் அவர்கள் தான் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. சந்திக்கும் போது சில விஷயங்கள் பரிமாறப்படும். ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, இது உடனடியாக தலைமை கவனத்துக்கு போகும்போது அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காலதாமதமாகும், ஆனாலும் ஓபிஎஸை கைவிட மாட்டாங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்னொன்று, எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக வந்து ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ண தான் போகுது இவங்க ரெண்டு பேரும் கேட்கறதுனால அப்படிங்கிற சுயேட்சை சின்னத்தில் ரெண்டு பேர் நிற்க போகிறாங்க. பாஜக நிற்கலாமா வேணாமா இல்லை என்ன முடிவு எடுக்கலாம், பாஜக முடிவை பெறு தான் ஓபிஎஸ் முடிவு எடுக்கிறார். அதனால் வந்து அவருக்கான வட்டம்ங்கிறாங்களே அது ஆதரவு கொஞ்சம் பெருகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய பாஜகவில் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க கூட கொஞ்சம் பின்வாங்குறாங்க ஓபிஎஸை பற்றி பேசுறதுக்கு. ஏன் நம்ம விவசாயம் சொல்லிட்டு இருக்கோம்னா, இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் கட்சி இருக்குது, அவர் வந்து நின்னாருன்னா நம்ம வந்து பாஜக நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா எடப்பாடி பழனிசாமியை புகழ்ச்சிக்க வேணாம், அவரை நிற்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போ கொஞ்சம் டோன் கொஞ்சம் குறையுது. இல்லை இல்லை, பிஜேபி நிற்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்குங்கிற டோனுக்கு பேச வைத்தது யாருன்னா ஓபிஎஸ் உடைய நல்லாவே தெரியுது. அதிகாரம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் நல்லா செய்வாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் இந்த குஜராத்துக்கு போனது அங்கே சில பேரை பார்க்கறதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு யாரை பிடிச்சா காரியாகவும் யார் ரூட்ல இவர் போயிட்டு இருக்காருன்னு தெரியுது. அதனால இன்னைக்கு அவங்க டியூன் கம்மியாவது ஒன்று. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்கிறாங்க குருமூர்த்தி அவருடைய ஆலோசனையின் பேரில் தான் நேற்று அவர் பேசினார்னு. நாளைக்கு நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட பெருசாக எந்த ஒரு பேச்சும் ஓபிஎஸ் பேச மாட்டார், மறுபடியும் ஏதாவது சொல்ல போகிறாரு, நாங்கள் நிற்பதற்கு தயார், பிஜேபியுடைய பதிலுக்காக காத்திருக்கோம், அவர்கள் நிற்பான்றால் ஆதரவு கொடுப்போம், இந்த டியூனை தான் அவர் இந்த ஒரு டோனை தான் அவர் நாளைக்கு வைக்க போகிறாரு. அதனால் நாளைக்கும் பெருசாக ஒரு முடிவெல்லாம் வெட்டப்படாது. இன்னொரு பக்கம் ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க கார்னர் பண்ணால் எந்த ஆட்களை நிறுத்தலாம், என்ன செலவு பண்ணணும் அப்படிங்கிறது பண்டூட் ராமச்சந்திரன் அவங்கெல்லாம் ஏற்கனவே பேசிட்டாங்களாம். இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் தரப்பு இல்லை ஓபிஎஸ் அவர்களுக்கே நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி நம்மளும்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பணம் போக்குவரத்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால் அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம், அதற்கு பாஜக இருந்தால் சரியாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம்
ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை ஆள் போட்டு பாஜக நடுநிலை வகித்தாலும் சில விஷயங்களில் ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க போல நமக்கு தெரியுது. எது எப்படி இருந்தாலும் அதாவது இன்னும் ரெண்டு நாளில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் யாருக்கு சாதகமாக வருதோ இல்லையோ பாஜகவுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.